சிவகாசிக்கு போயிட்டு இருக்கோம். அங்க இருக்க ஈச் அண்ட் எவ்ரி கடை எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ நான் கொடுக்க போறேன். 4 மெம்பர்ஸ் கேன் ஸ்டே வித் ஏசி, ஒரு நீட்டான ரெஸ்ட் ரூம். மக்களே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட நம்ம எங்க வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா விஜயம்எஸ். அப்படியே எழுந்து வர இவங்க காலையிலேயே வந்து மட்டன் சுக்கா, கோட்டி, மட்டன் கொத்துக்கறி, தோசை, இட்லி, பொங்கல், பூரி, வடை எல்லாமே கிடைக்கும் கேள்விப்பட்டோம். கொத்துக்கறி அட்டகாசமாக இருக்கு, நல்லா கீமா மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம டெய்லி காலையிலே மதியம் நைட்டுக்கு போட்டோம்னா டெய்லியே வருவாங்க. கப்புள்ஸ் பெட்டை கொடுத்துருக்காங்க, நாங்கள் எல்லாமே கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்க முடியும். சொல்லுங்க சிவகாசிலேயே வந்து ரெண்டு விதமான குழம்பு ஊற்றி கொடுத்துருக்காங்க. அந்த எலும்பை கடிச்சிட்டு அந்த குழம்பை பிடிச்சா அந்த இழந்தாரு பையனுக்கு எவனே காலில் போனவனே இப்போ இழுத்து போட்டு அடிக்கணும்னு இருக்கும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸோ மக்களே வணக்கம், நான் உங்கள் எக்ஸ்ப்ளோர் வித் தீப்ஸ். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவகாசிக்கு போயிட்டுருக்கோம். எதுக்குதான் திடீர்னு சிவகாசின்னு கேட்பீங்க, எல்லாம் உங்களுக்காக தான் மக்களே. ஏன்னா எர்லியராக போயிட்டு அங்கே இருக்க ஈச் அண்ட் எவ்ரி கடை எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ நான் கொடுக்க போகிறேன். நிறைய கடைலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து நான் போய் பார்க்குறேன். நிறைய கடையில் ரேட் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும், எது சீப் அண்ட் பெஸ்ட்னு பார்த்து ஒரு செலக்டிவாக மூணே மூணு கடை தான் நான் போட போகிறேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து இல்லை வேறு பெங்களூர்லேருந்தோ இல்லை எங்கேருந்து வேணா இல்லை ஹொசூர்லேருந்துலாம் நிறைய பேர் கிட்ட கேட்டிருந்தாங்க. அங்கேருந்துலாம் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா டேரெக்டாக லாரி சர்வீஸில் உங்கள் வீட்டுக்கு, அதாவது உங்கள் வீடு தேடியே அந்த பட்டாசு கிராக்கர்ஸ் அங்கே வரும். ஸோ அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ மக்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:36. ஸோ ஒரு 2:00 சென்னையிலேருந்து கிளம்பி சிவகாசிக்கு இப்போ என்ட்ரி ஆக போகிறோம். ஒரு லாட்ஜ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்க, நைட்டு ஃபுல்லாக டிரைவ் பண்ணி வந்தது உங்களுக்காக தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிடுங்க. ஸோ மக்களே, நம்ம வந்து சேரும்போது மணி 2 ஆயிடுச்சு. நம்ம வந்திருக்கிறது தான் இந்த மணிஸ் லாட்ஜு. அப்படியே பாருங்கள், காட்டுறேன். நியூ பில்டிங் இது. ஸோ நான் ரூமையும் காட்டுறேன். இங்கே இங்கே வரும்போது பட்டாசு வாங்கிறதுக்கு இங்கே வந்தீங்கன்னா நல்லா இருந்ததுன்னா என் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணலாம். இதுதான் வந்து 2200 ஓவா. எங்கே போகிறது சார்? கரண்ட் எங்கே போச்சுன்னு தெரியல. பாதியில் வருது, பாதியில் போகுது, பாடையில் போகிறது. டேய் ஏபி, போட்டு விடுங்கடா கரண்ட்டை. இருங்க, போட்டாங்க. 4 மெம்பர்ஸ் கேன் ஸ்டே வித் ஏசி அட் சிவகாசி. ரூம் டீசெண்டாக இருக்குது. ஒரு நீட்டான ரெஸ்ட் ரூம். ஸோ நாளைக்கு காலையில் எழுந்தோடனே முதல் ஒர்க்காக வந்து நம்ம பட்ஜெட் அண்ட் சீப்பஸ்ட்டு பட்டாசு கடை நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு எங்கேன்னு போய் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். ஸோ பபாய். ஸோ மக்களே, குட் மார்னிங் அண்ணே. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணே. நேற்று வந்து 3 மணிக்கு வந்து சேர்ந்தோம் நம்ம. இப்போ காலையில் கரெக்டாக கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம். மணி என்ன ஆகுதுன்னா இப்போது 8:15 ஆகுது. எழுந்தாச்சு, ஏன்னா வந்து இப்போது போயிட்டு கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம பட்டாசு கடையை ஒவ்வொன்றா சர்ச் பண்ணால் தான் கரெக்டாக முடிக்க முடியும் நம்மளால. ஏன்னா 2 டேஸ் தான் இங்கே சிவகாசியில் ஸ்டே பண்ண போகிறோம். ஓகேங்களா? முதல்ல எங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோன்றதை சொல்கிறேன். வாங்க, அங்கே போய் ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தண்டா லட்சியம். அதுக்கப்புறமா திருப்பி வேலையை ஆரம்பிக்கலாம். மக்களே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா விஜயம்எஸ். வெஜ் அண்ட் நான்வெஜ் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், ஸோ அதுக்காக வந்தோம். இவங்கள காலையிலேயே வந்து மட்டன் சுக்கா, கோட்டி, மட்டன் கொத்துக்கறி, தோசை, இட்லி, பொங்கல், பூரி, வடை எல்லாமே கிடைக்கும் கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசியில் கூட இந்த இது இருக்குது, பக்கெட் பிரியாணிலாம் ஃபேமஸாக இருக்குது போல இருக்குது. இதுதான் அவங்களோட காம்போ ரேட்டு. இதெல்லாம் வந்து மத்தியானத்துலேருந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டெய்லி காலையிலே மதியம் நைட்டுக்கு போட்டோம்னா ஃபேமஸ் டெய்லியாக வாங்குவாங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எல்லாமே அப்பப்போ போடுறேன். பூரி இடமே உடனே போட்டு அந்நேரம் ஃப்ரெஷ்ஷாக ரெடிமேட் போடுறேன். ஸோ மக்களே, நான் வந்து 2 இட்லி, ஒரு வடை, குத்துக்கறி, குடல் கறி, ஆஃப் பாயில், எலும்பு குழம்பு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பரோட்டாவும் கேட்டிருக்கேன், நான் இங்கே காமிச்சிடறேன். நான் இது ப்ளாக் மாதிரி தான் பண்ணுறேன். இது ஃபுட் ரிவியூ இல்லை. 2 வகையான சட்னி கொடுத்துருக்காங்க. இது வந்து வெங்காய சட்னி, இது நல்லா வந்து தேங்காய் சட்னி. எலும்பு குழம்பு பார்த்துருங்க, எலும்பு குழம்பா, எலும்பு எடுத்தாச்சு, அப்படியே எலும்பு எடுத்து வர ஐயா. அட்டகாசமா
இங்கே வேறு இங்கே நல்லி போட்டு நமக்கு மட்டன் குழம்பு கூட கொடுத்துட்றாங்க. அப்படியே வந்து குத்துக்கறி பார்த்தலாம் இருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா குத்துக்கறி குத்துக்கறி லைட்டாக இட்லி பக்கத்தில் போட்டுப்போம். ஸோ மக்களை இது வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ மாதிரிலாம் இல்லை. நான் காலைல இப்போ நம்ம பட்டாசு வீடியோக்கு தான் மெயினாக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சாப்பிட நல்லா இருந்தே உங்களுக்காக காட்ட வரேன். ஸோ இட்லி வித் கொத்துக்கறி மக்களை, இட்லி வித் கொத்துக்கறி. ஓகேயா பைக் போகலாம். கொத்துக்கறி அட்டகாசமாக இருக்குது, நல்லா கீமா மாதிரி பண்ணியிருக்காங்க. பூரி பார்த்தீங்களா மக்களே, செம்மையாக இருக்கா பூரி. பூரியை உடைத்தாயிடுச்சு. பூரியோட கொஞ்சம் கொத்துக்கறி. பூரியோட கொத்துக்கறி எப்படி பார்த்தலாமா? பூரியுடன் கொத்துக்கறி. ஆஃப் பாயில் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். ஸோ மெதுவடை, ஆனால் ஆறி விட்டது மெதுவடை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பரவாயில்ல, ஆறு நாளில் பரவாயில்ல. மெதுவடை, ஸோ மெதுவடை சாப்பிடலாமா? ஒரு முறை நல்லாயிருக்கு. மட்டன் குழம்பை ஊற்றி அது மேலே இந்த ரெண்டு எலுமியும் வச்சு, ஆஹா, அந்த எலும்பை கடிச்சிட்டு அந்த குழம்பை பிடிச்ச அந்த இளந்தாடி பையனுக்கு எவனே காலில் போனவனே இப்போ இழுத்து போட்டு அடிக்கணும்னு இருக்கும். ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆனால் அது நம்ம ஊரில் மக்களே திருப்பி அடிப்பாங்க, கம்முன்னு இருக்கணும். நீ மூலக்காரன்டா. ஸோ இட்லி எலும்பு அது கூட கொஞ்சம் கொத்துக்கறியும் வச்சு நல்லா கொத்தி இட்லி கொத்தி பாரு. ஓகேயா சிவகாசி ஸ்டைலில் என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கொத்துக்கறி தான். நல்லா தீமா சூப்பராக இருந்து எல்லாமே மேட்ச் ஆகுது. சாப்பிடுங்க, இங்கே வந்தால் பிரேக்ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம பட்டாஸ் வீடியோ போக போகிறோம். பட்டாசை தான் எல்லா சோர்ஸையும் நம்ம ஏறி இறங்கி எது சீப்பு எது பெஸ்ட் குவாலிட்டி அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து தனியாக நம்ம வீடியோ வரும். ரெண்டே ரெண்டு கடை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய கடைலாம் போட்டு உங்களை குழப்ப போகிறதில்ல. ஒரு ரெண்டு கடை ப்ராப்பர் குவாலிட்டி அண்ட் ப்ராப்பர் ப்ரைஸோடு போட்டு உங்களுக்கு நான் அது தனியாக வீடியோ போட்டுருவேன். ஸோ எங்கே ஸ்டே பண்ணுறது எல்லாமே காமிச்சிட்டேன். தயவுசெய்து மணி லாஜில் மட்டும் ஸ்டே பண்ணாதீங்க. வேறு ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலில் நீங்கள் வரச்சே புக் பண்ணுறவங்க. எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே புக் பண்ணோம். கப்புள்ஸ் பெட்டை கொடுத்துருக்காங்க. நாங்கள் எல்லாமே கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்க முடியும். சொல்லுங்கள், ரெண்டு பெட்டையும் போட்டு கடைசியாக மூணு பேர் படுத்துட்டு ஒருத்தர் கீழே தான் போடுறோம். அப்படி தான் ஆச்சு. அதுக்கு 2500 ப்ளஸ் ஜிஎஸ்டி சொன்னாங்க. இது எங்கிட்ட சொல்லவே இல்லை ஜிஎஸ்டி. பட் எண்ட் ஆஃப் தி அதிகம் பே பண்ணிட்டு வந்தாச்சு. நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிடுங்க மக்களே. ஸோ மக்களை பார்த்தீங்கன்னா வெறும் 120 ரூபா கொத்துக்கறிலாம். ஆக்சுவலாக மட்டன் சுக்கா இல்லை மக்களே, மட்டன் சுக்கா இருந்தால் ஆனால் மட்டன் சுக்கா எவ்வளோண்ணா வரும்? மட்டன் சுக்கா 140 ரூபா. வெறும் 140 ரூபா மட்டன் சுக்கா வந்து. மட்டனில் வந்து கொத்துக்கறி குடல் மட்டும்தான். காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொத்துக்கறி குடல் மட்டும்தான். மட்டன் சுக்கா வந்து மதியம். மதியம் தான் அன்னைக்கு வரும்போது இருந்தது. அது ஆர்டர் தான் நாங்கள் போவோம். ஓகே ஓகே சரி. அப்போ இது ரெண்டு தான் மக்களே? இது ரெண்டு தான். ஓகேண்ணா சரிண்ணா, நன்றி, வரோம். மக்கள் ஏதோ தெய்வமாக இந்த கடையில் வந்து எங்களுக்கு வந்து பரோட்டா கிடச்சிது. ஸோ பரோட்டாவை பிச்சு போட்டு சால்லாம் ஊற்றி சாப்பிட போகிறோம். என்னடா சிவகாசிலேயும் வந்து ரெண்டு விதமான குழம்பு ஊற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே அப்படியே நாங்கள் பரோட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃப் பாயில், அதுக்கப்புறமா வந்து சிக்கன் ரைஸ் வாங்கியிருக்கோம். சிவகாசி சிக்கன் ரைஸு கூடவே வந்து சில்லி சிக்கன். ஆக்சுவலாக எது சிக்கன் பக்கோடா, இங்கே வந்து சில்லி சிக்கன் சொல்கிறாங்க அண்ட் சிக்கன் ரைஸ் இதெல்லாம் கிடச்சிது. பட் இருந்தாலும் திருப்தியாக இருக்குது சாப்பிடும் போது, ஏன்னா ரொம்ப நேரம் நம்மளோட சிவகாசி வ்ளாக் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ சென்னைக்கு போக போகிறோம். அதுக்கப்புறமா ரெண்டு கிராக்கர்ஸ் கம்பெனியை நம்ம கவர் பண்ணியிருக்கோம், ஹோல்சேல் டீலர்ஸை. அது ரெண்டுமே தனித்தனி வீடியோ வரும், அதையும் நீங்கள் பாருங்கள். அப்புறமா நல்ல ஒரு லஞ்சும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்து கிராக்கர்ஸோட ஒரு கிராக்கர்ஸ் ஹோல்சேல் ஷாப் வந்து நமக்கு அவங்களோட கோடவுனு அதுக்கப்புறமா மேனுஃபேக்சரிங் டிவிஷன்லாம் கூப்பிட்டு போனாங்க. நல்லா இருந்தது. ஸோ அந்த வீடியோலாம் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நம்ம வெடி வெடிக்கிறது மாத்திரம் முக்கியம் இல்லை, எப்படி பண்ணுறாங்க எவ்வளோ உழைப்புலேருந்து வருதுன்றதெல்லாம் அதை வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், அதையும் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பேஜை நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, பட் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுக்காக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். சைனிங் அவுட் ஃப்ரம் யூ இஸ் எக்ஸ்ப்ளோர் வித் தீப்ஸ். பாய் மக்களே, பாய்.